இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து பொங்கல். அதுக்கு வந்து 1 கிளாஸ் பச்சரிசி. எந்த கிளாஸ்ல நம்ம பச்சரிசி போடுறோமோ அதே கிளாஸ்ல வந்து 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் பாசிப்பருப்பை நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு செஞ்சால் நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும். லைட்டாக ஸ்மெல் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் வறுத்து செஞ்சால் நல்லா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் மாற வேண்டாம். நம்ம வறுத்தாச்சு. ஓகே, இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பச்சரிசி நம்ம நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முன்னா குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் எடுத்துருக்கோம். 1/2 கிளாஸ்க்கு எந்த கிளாஸில் நம்ம அரிசியும் பாசி பருப்புமோ அந்த அதுக்கு நம்ம 3 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணணும். எந்த கிளாஸில் நம்ம அரிசியை ஆட் பண்ணியிருக்கோமோ அதே கிளாஸில் நம்ம வந்து 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸில் இந்த கிளாஸில் தான் அரிசியும் எடுத்தேன், பாசி பருப்பு எடுத்தேன். அதே கிளாஸில் நான் 3 கிளாஸ் ஆட் பண்ணேன். இது பிகினருக்கு யாரும் தெரியாதவங்க இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன மாதிரி விசில்ட்டா அவங்கவுங்க குக்கரில் வந்து செல்லிங்கன்னா எங்களுக்கு வந்து 3 விசில் எங்களுக்கு ஆயிரும். அந்த விசில் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதேபடி நீங்கள் நம்ம பொங்கல் நல்லா வெந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அஸ் பர் டேஸ்ட் எவ்வளோமோ அதுக்கு தகுந்தப்ப நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம விசில் எடுத்துடலாம். வாவ், நல்லா அழகாக வெந்து வந்துட்டு அழகாக குழஞ்சி வந்துட்டு நம்ம இதை நம்ம இதை கரண்டி வச்சு லைஸாக மசிச்சு விட்றலாம். பாருங்கள் கரெக்டான தண்ணி நல்லா இன்னும் நம்ம இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கீ, கொஞ்சம் கூடுதலாக கீ நீங்கள் என்னன்னாலும் ஆட் பண்ணுங்கள். பட் நான் என்ன ஆட் பண்ணலை, நான் அதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ வேண்டான்னு சொல்கிறாங்க. 1 ஸ்பூன் நீங்கள் வந்து ஆயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கடலை எண்ணெய் தேங்காய் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கீயில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கொஞ்சம் சின்ன பீஸ், குட்டியாக பொடியாக நறுக்கின இஞ்சி நல்லா பொறிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் பொறியை சாப்பிடும். காஷ்யூ நட், இது கலர் மாறணும். கொஞ்சோண்டு காயம், காயப்பொடி, சீரகம், 1 ஸ்பூன் சீரகம். நேரம் மாட்டணும். மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணும்படி பார்த்து ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெடிக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் ஆட் பண்ணிக்கணும். உப்போட டேஸ்ட்
டேஸ்ட் செம்மையாக இருக்குது, ஸ்மெல் செம்மையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நீங்கள் உங்கள்கிட்ட வேணால் ஒரு ஸ்பூன் கீ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இந்த தாளிப்பு ஸ்மெல் வெளியே போகாது, நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்கள் அரை கிளாஸ், நான் வந்து 3 கிளாஸ், ஒரு 1.5 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் சொன்னேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா 3/4 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா வாங்கி அப்போ தான் இந்த பதத்தில் வரும். ஓகேவா? இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.